ஹே ஆல் த ஃபேமிலி, இப்போ தான் இந்த புக் படித்து முடித்தேன் நான். கேரி சாட்டோ இஸ் பேக். இந்த புத்தகத்தை யாருக்கு நான் பரிந்துரைக்கிறேன்னா, என்ன மாதிரியே அம்பிஷியஸாக இருக்க ஒரு ஒரு பெண்ணுக்குமே கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறேன். உங்களுக்குன்னு பெரிய அம்பிஷன் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எனக்குன்னு பெருசாக நான் ட்ரீம் பண்ணவே மாட்டேறேன், எனக்கு நிறைய உத்வேகம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் ரொம்ப அம்பிஷியஸாக இருந்தேன், இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு வேலை வேணும், இல்லை ஏதாவது புதுசாக படிக்கணும், புதுசாக கோர்ஸ் கற்றுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்க, கண்டிப்பாக இந்த புத்தகத்தை இன்றைக்கே எடுத்து படிங்க. நான் இது என்னோடய லைப்ரரி காப்பி வச்சுருக்கேன், கண்டிப்பாக என்னோடய ஓன் காப்பியும் நான் வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய வரிகள் அவ்வளோ இருந்தது. நான் எல்லாத்தையும் இப்போ ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு பிடிச்ச லைன்ஸ் எல்லாம் அதை என்னோடய ஜேர்னலில் நான் கண்டிப்பாக எழுதி வச்சுப்பேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து ஃபிக்ஷன் புக்ஸில் அதிக அளவுக்கு அமையாது. நம்ம கதை புத்தகங்கள்லாம் எதுக்கு படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக, அந்த உலகத்தை மறந்துட்டு ஒரு கதைக்குள்ளே போகிறதுக்காக தான் நம்ம கதை புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனால் இந்த புக் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஒரு விமனாக, ஒரு 35 அதை தாண்டி நான் அடியெடுத்து வைக்க போகிற ஒரு விமனாக பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் எனக்கு பெரிய லெவல் மாற்றங்களை எனக்குள்ளே கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகம் எதை பற்றினது அப்படின்னா, இந்த கேரி அப்படின்றவங்க தான் இங்கே ஹீரோயின். இவங்க வந்து பெஸ்ட் ஆசம் அப்படின்லாம் கிடையாது, இவங்க வந்து டிட்டர்மைண்டான டிசிப்ளின்டான ஒரு ஆள். எதுக்குன்னா, அவங்க எடுத்திருக்க ப்ரொஃபஷன் அதாவது டென்னிஸ்க்கு, இவங்க உலகத்திலேயே மிக சிறந்த டென்னிஸ் வீராங்கனையே ஆகுறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க பிறந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே, அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அவங்க அப்பா தான் அவங்களுக்கு கோச்சாக அமைகிறாரு. அண்ட் உலகத்திலேயே வந்து மிக சிறந்த வீராங்கனை அப்படின்ற ஒரு பேரை இவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ரிட்டையரும் ஆகிறாங்க. அவங்க பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகி ஒரு 6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணப்படுது. புதிய தலைமுறை உள்ளே வருவாங்க இல்லையா, புதிய புது ரத்தம் வரும், புது உத்வேகம் இருக்க பெண்கள் வருவாங்க. அவங்களால வந்து இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணப்படும் போது, இவங்க திரும்பி ரிட்டையர்மெண்ட்லேருந்து உள்ளே வந்து என்னோட கரியரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுல அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதை திருப்பி நான் செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ அவங்களோட ட்ரைனிங் செஷன்ஸ் எப்படி இருக்குது, 1 வருஷத்துக்கு அவங்க எப்படி வந்து மெனக்கெட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்குமான உறவு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து கனெக்ஷன் இருக்கும், ஆனால் அவங்க சீக்கிரமே இறந்துருவாங்க அவங்க அம்மா, அதனால் ஒரு வெற்றிடம் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆனால் அவங்க அப்பா தான், அப்பா அம்மா அண்ட் கோச் இவங்களோட ரோல் எல்லாம் ப்ளே பண்ணுவார். இவங்களுக்கும் இந்த கேரிக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த அந்த ஒரு அன்பான உறவு, அந்த ஒரு டிசிப்ளின்டான அவங்க அப்பா வந்து ஒரு கோச் மாதிரி, அவர் கோச் தான் ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் பொண்ணாகவும் அவரை அவங்கள பார்க்கணும் அண்ட் அவங்கள வந்து உலகத்தின் தலை சிறந்த வீராங்கனையாக ஆக்கணும் அப்படின்னும்போது எந்த மாதிரி அவங்களுக்கு அவர் ட்ரெயின் பண்ணுறாருன்றது இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். என்னோடய அப்பா எனக்கு வந்து எப்படி உத்வேகம் கொடுப்பாரோ, இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு, என்னோடய லைஃப்பில், என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான அட்வைஸ் அவர் எனக்கு கொடுக்குறாருன்றதெல்லாம் இதில் என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சுது, ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதனாலே இந்த புக் வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஹீரோயினை வடிவமைக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்கள வந்து கருணையிலையும் சரி, அவங்க வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கிறதுலேயும் சரி, அவங்க தான் வந்து சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இந்த ஹீரோயின் அப்படி கிடையவே கிடையாது. அவங்கள எல்லாருமே வந்து ஒரு கெட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க ரூடாக நடந்துப்பாங்க. ஆனாலும் நம்மளுக்கு கேரியர் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மனசுக்குள்ளே என்ன டயலாக்ஸ் ஓடிட்டுருக்கோ அது தான் ஃபுல்லாக இருக்கும். நானே ஃபஸ்ட் எடுக்கும்போது இல்லை, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ இந்த புக் வந்து ஒரு டென்னிஸ் பற்றி, ஏன்னா டென்னிஸில் திருப்பி அவங்க சாதிக்க வராங்க, அந்த ரெக்கார்டு அவங்க யாரோ முறியடித்த ரெக்கார்டெல்லாம் திருப்பி அவங்க வந்து செட் பண்ணுறதுக்கு வராங்கன்னா, டென்னிஸ் பற்றி ரொம்ப கடுப்பேற்றுவாங்களே, அந்த கேம் பற்றியே நிறைய இன்புட்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதை நம்ம ரசிக்கத்தக்க வகையில் தான் அந்த ஆத்தர் கையாண்டுருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆனேன். நம்ம கிரிக்கெட் பார்ப்போம் வளர்கிற சமயத்தில், டென்னிஸ்லாம் அதிக அளவுக்கு பார்த்து நான் வளர்ந்ததில்லை, அதனால் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியாதோன்னு நினச்சேன். ஆனால் அந்த அதையும் ஆத்தர் வந்து என்ன தான் டென்னிஸ் பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க எழுதியிருந்தாலுமே, இது வந்து நம்மளுக்கும் ஒரு ஏன்னோ ஏஷியன்ஸ்க்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில்
ரொம்ப அமேசிங்காக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அந்த டென்னிஸ் பற்றின டெக்னிக்காலிட்டிஸ்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு போகாமல் ஜாலியாக அவங்க மைண்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, அந்த ஆத்லீட்டோட மைண்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, அந்த வின்னிங் சக்ஸஸை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதில் நல்லா அந்த சக்ஸஸை வந்து பாசிட்டிவாக என்ரிச்சிங்காக பார்க்குறவங்களும் இருக்காங்க. அண்ட் கேரிக்கு வந்து சக்ஸஸ் தான் எல்லாமே, அந்த லூசிங் அப்படின்றத அவங்க என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. இல்லை லூஸே பண்ணக்கூடாது, நான் ஒரு வாட்டி லூஸ் பண்ணிட்டாலே நான் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் துணைகள் எப்படி வந்து மாற்றுறாங்க அவங்களோட மைண்ட் செட்டை. அண்ட் கடைசியில் முடிச்சிருக்க விதம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கிளீஷேவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க எண்டிங்கை ஒன்று கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் வந்து 35 அண்ட் அபாவ் இருக்கீங்க, ஒரு பெண்மணியாக இருக்கீங்க, நீங்கள் குழந்தைகள்லாம் பெற்றுட்டு என்னடா இது குழந்தை பெற்றாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு இவ்வளோதானா என்னோடய லைஃப் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கனாலும் சரி, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், என்னோடய லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் எனக்கு ஒரு அம்பிஷியஸ் ஸ்பிரிட்டாக நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, என்னோடய லைஃப்பில் இன்னும் பெருசாக நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய குழந்தைங்களுக்கு இன்னும் பெரிய முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய லைஃப்பை வந்து பெரிய லெவலில் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கேரி வந்து உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் இவங்களுக்கு வந்து 38-39 வயசாகும், இந்த புத்தகம் முழுக்கவே வந்து அந்த வயதில் தான் அவங்க இருப்பாங்க, அந்த ட்ரைனிங் முழுக்க நம்மளை கொண்டு போவாங்க இல்லையா. அண்ட் இந்த ரெக்கார்டை நான் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்றதே அவங்க ஒரு 38 வயசில் தான் எடுக்கிறாங்க அந்த ஒரு டெசிஷனை, என்னோடய பிரேக் பண்ணப்பட்ட ரெக்கார்டை திருப்பி வந்து நான் செட் பண்ண போகிறேன், நானே வந்து ஃபஸ்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங், அது உங்களுக்கு வந்து நானும் கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய கரியரை அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். இது யார் வேணால் படிக்கலாம், நான் 35 அப்படின்னு சொல்கிறது வந்து 35 அண்ட் அபவ்னு சொல்கிறது வந்து உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுன்றதுக்காக. பட் நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எடுங்க, உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய இடங்களில் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் வந்து அவங்க அப்பா கூட இருக்க மொமெண்ட்ஸ், கேரியும் அவங்க அப்பா அவங்க பேசிக்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பாவை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களோட டயலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒரு சிங்கிள் டேடாக கேரியை வந்து அவர் வளர்க்குறாரு, அவர் எப்படி கோச் பண்ணுறாரு, எப்படி அவங்கள வந்து ரொம்ப உத்வேகத்தோடு கொண்டு போகிறாரு, அவர் கோச் பண்ண விஷயமே அவங்களுக்கு எப்படி வந்து மைண்டில் வந்து ஒரு ஜெயிச்சே ஆகணுன்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு எப்போவுமே வின்னராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் அதுக்கான தடங்கள் வரும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ரியாலிட்டி என்னும்போது அதை எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க, சக்ஸஸையும் ஃபெயிலியரும் எப்படி வந்து இந்த ஆம்பிஷியஸ் உமன் பார்க்க கற்றுக்குறாங்க, லைஃப்னா என்ன, லைஃப்பில் நம்மளுக்கான மீனிங் எப்படி உருவாகுது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி கூட ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி திருப்பி படிக்க முடியாது, நம்மளுக்கு ஒன்ஸ் கதை தெரிஞ்ச உடனே போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். பட் இதில் வந்து கேரி அண்ட் அவங்கள சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாதர் அவங்களோட யூனோ ரொம்ப தெரிஞ்சவங்க கூட்டத்தோடு அவங்க பேசுகிற விஷயங்கள் அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஆப்பனன்ஸ் கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, அவங்கள எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அதாவது இந்த இவங்களோட ரெக்கார்டே பிரேக் பண்ணுறாள அந்த பொண்ணு பேர் நிக்கி, அந்த நிக்கிக்கும் இவங்களுக்கும் கேரிக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, அவங்களுக்கான டயலாக்ஸ்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர்பான புக்குங்க. நீங்கள் வந்து ஆம்பிஷியஸான ஆளாக இருக்கீங்க, இல்லை எனக்கு அம்பிஷனே இருக்க மாட்டேங்குது, ஐயோ நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ட்ரீமை பெருசாக ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப்பை பெருசாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைப்ரரியிலையோ இல்லை ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர்லையோ இல்லையாவது ஒன்றில் நீங்கள் வாங்குங்க, படிங்க. உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஷன் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான நடையில் இருக்கிறதால நீங்கள் பிகினரோ இன்டர்மீடியட் லேர்னரோ அட்வான்ஸ் லேர்னரோ யார் வேணால் வந்து இந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை முன்னேற்றிக்கிறதுக்காக. அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஷோவில் நான் பேசிகிட்டு இருக்கிறதால உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் நீங்கள் எப்படி வந்து வின்னிங்கையும் சக்ஸஸையும் வின்னிங்கையும் ஃபெயிலியரையும் பார்க்கணும், உங்களோட லைஃப்க்கான கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும், அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம மைண்ட் செட் எப்படி நம்ம வந்து டியூன் பண்ணிக்கிறோம், என்ன மாதிரியான நிலமையில் நம்மளோட மைண்டை வச்சுருந்தாக்கா நம்மளுக்கு வந்து வின்னிங் தானாக அமையும் அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து ஒரு பெண்மணியாக இந்த கேரி சோட்டோஸ் பேக்ன்ற இந்த புக்கிலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். இது நம்ம எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட மைண்டை டியூன் பண்ணுறதுக்கான ஒரு புத்தகமாக சூஸ் பண்ணுங்கள். இது ஃபிக்ஷன் புக் தான், ஆனால் இது உங்களோட லைப்ரரியில் இருக்கிறதுக்கு தகுதியான புத்தகம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நிறைய ஹைலைட்
பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. திருப்பி திருப்பி ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்குறதுக்கான காரணமே அதில் ஏதோ நம்மளோட லைஃப்பில் கொண்டு போகிறதுக்கான சில லெசன்ஸ் இருக்குமா அப்படின்னும் போது அந்த புத்தகத்தில் ஒரு லெசன் நம்மளுக்கு கிடச்சா கூட சூப்பராக இருக்கும்ல. எனக்கு இந்த புத்தகத்தில் கிடச்ச ஒரு லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கேரி மாதிரி தான், எனக்கு வின்னிங் தான் பிடிக்கும், எனக்கு லூசிங் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு வாட்டி வந்து ஃபெயில் ஆகிட்டா கூட இல்லை, எனக்கு தெரியும் அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு தான், ஆனால் நான் அந்த டிப்பை பார்க்கும்போது ஐயோ அவ்வளோதான் போல இருக்கு லைஃபு, நம்மளால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற அந்த ஒரு தருணத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய மைண்டில் நிறைய ஒர்க் பண்ணி நான் திருப்பி கொண்டு வரணும். அந்த அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும், அந்த கேமை என்ஜாய் பண்ண, நீ வின்னிங்கை என்ஜாய் பண்ணாத, அந்த கேமை என்ஜாய் பண்ண, நீ இங்கே அந்த அந்த பிளேவை என்ஜாய் பண்ண, அதுதான் அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற முக்கியமான லெசனே அதான். நான் ரொம்ப ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கதையை, அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வார்த்தைகள் நான் விட்டுட்டுருக்கேன். கேரிக்கு வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறதே தான், நீ வந்து கேமை என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், நீ வளர 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 வின்னிங் தான் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்றது. ஸோ லைஃப் அப்படின்றது அந்த என்ஜாய்மெண்ட் தான், வின்னிங்கும் லூசிங்கும். நம்மளுக்கு அடுத்த ஆம்பிஷியஸ் கோல் செட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வின்னிங்கும் வரும் லூசிங்கும் வரும், பட் பரவாயில்ல என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன், நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி நீ உன்னோட பெஸ்ட்டாக ஆடு அப்படின்றது தான் கேரியோட அப்பா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க ஒரு முக்கியமான லெசனாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த புக்கில் கிடச்ச ரொம்ப முக்கியமான லெசனும் அதுதான். சம்டைம்ஸ் அந்த லெசனுக்கான புரிதல் இருக்கும் நம்மளுக்கு, நம்மளுக்கே தெரியும் வின்னிங்கையும் லூசிங்கையும் என்ஜாய் பண்ணோம், லைஃப்பை வந்து அந்த கேம் மாதிரி ப்ளே பண்ணோம், அதுதான் என்ஜாய்மெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் பல சமயங்களில் இந்த பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணும்போது நம்ம மறந்துடுவோம், லூசிங் அப்படின்றது வந்துட்டு உடனே நம்மளுக்கு வின்னிங் கிடைக்காது, சில ஃபெயிலியர்ஸ் கண்டினியூஸாக வரும்போது நம்மளும் தடுமாறுவோம் இல்லை. அதுக்கு எனக்கு மைண்ட் செட்டை பண்ணுறதுக்கு, கரெக்ட் டியூன் பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு நிறைய லெசன்ஸ் இந்த புக்லேருந்து கிடச்சிது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை சூஸ் பண்ணுங்கள். எல்ஜி ஃபேமிலி உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு நான் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்கள் நம்மளோட எல்ஜி ஃபேமிலிக்கு உருவாக்கி வச்சுருக்கேன் lavanyajaykumar.com. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட மெத்தடாலஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிக்டபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை இன்றைக்கே சூஸ் பண்ணுங்கள். நான் பின்னு காமெண்ட்டில் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக lavanyajaykumar.com நம்மளோட அகாடமியை விசிட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸை ஸ்டடி பண்ணுங்கள், இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நம்மளோட கோர்ஸ்களை நீங்கள் இணையலாம், உடனே படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. நான் 3000 ரூபாய் தான் இந்த கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உடனே வாங்க, ஜாயின் பண்ணுங்க, உங்களை முன்னேற்றிக்க ஆரம்பிங்க. அண்ட் இந்த அமேசிங்கான புத்தகம், இதையும் இந்த வாரத்துக்கு உங்களோட TBR யூனோ டு பி ரெட் அந்த விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சு படிக்கவும் ஆரம்பிங்க. நான் இன்னொரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஷோவில் கூடிய சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன்.